ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேளையில் எஸ் காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப் ப்ராமிஸ் ப்ரேயரில் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார், இன்னைக்கு என்னை எப்படி நடத்த போகிறார்னு சொல்லி உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு டபுள் ஆமே. எஸ், நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையை செஞ்சுருப்பீங்க, எத்தனையோ காரியத்தை முன்னெடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இப்போ தான் காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்கலாம், போகும்போது அங்கே ஒரு ஞானம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இது எல்லாம் ஓகே. ஆனால் இது எல்லாவற்றையும் விளைய செய்கிறவரால் மட்டும்தானே முடியும். நிறைய பேர் நினச்சிருப்போம், ஓகே நம்ம ஃப்ரெண்டை பார்த்து எழுதி நம்ம வாசாயிடலாம், நம்ம காசு அங்கங்கே வாங்கி இப்படிலாம் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம், வேலைக்கு சரியாக போகாமலே எப்படியாவது சம்பளத்தை வாங்கிடலாம், நம்ம உண்மையாக இல்லாமல் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், கடவுள்கிட்ட பொய் சொல்லிடலாம், மனைவி கிட்ட பொய் சொல்லிடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், இப்படி நிறைய விஷயத்த செஞ்சு 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 ஒரு பெரிய விளைச்சலை நம்ம கண்களில் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இது தேவன் உங்களை பார்த்து இந்த காலை வழியில் சொல்கிற விஷயம். ஏன்னா தேவனால் மட்டும்தாங்க எல்லாவற்றையும் விளைய செய்ய முடியும், எல்லாவற்றையும் அவரால் மட்டுமே விளைய செய்ய முடியும். ஒரு நல்ல விளைச்சல் அவர் தான். நீர் பாய்ச்சவனாக இருக்கட்டும், அதை பாதுகாக்கிறவனாக இருக்கட்டும், அதை விளைய செய்கிறவர் அவர். உன் வாழ்க்கையில் நன்மையை அவர் தான் விளைய செய்வார், செழிப்பை அவர் தான் விளைய செய்வார், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அவர் தான் விளைய செய்வார், உன் வாழ்க்கையில் சமாதானத்தை அவர் தான் விளைய செய்வார். அதை அறுக்கவும் அதை பாதுகாக்கவும் அது உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறாயோ அது இந்த நாளில் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன் ஆமேன்னு சொல்கிறீங்களோ, எஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த விளைச்சலை பார்க்க போகிறீங்க. விசுவாசிச்சா ஒரு டபுள் ஆமே. ஆமாங்க. என்ன பாஸ்டர், நான் விதைச்சிட்டேன், மலையை பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் முளைக்காமல் இருக்குது, அதனுடைய விளைச்சலை பார்க்கல, ஐயோ அந்த மகிழ்ச்சி என் குடும்பத்திலே இல்லை, அந்த பண நெருக்கடியில் இருக்கிற கடன் இருக்கிற, ஏன் விளைய செய்யல? ஏன்னா தேவனால் மட்டும்தான் விளைய செய்ய முடியும். நம்ம மனுஷனை நம்பிட்டு இருக்கோம், யாராவது வந்து உதவிடுவாங்க, யாராவது வந்து செஞ்சிடுவாங்க, யாராவது வந்து முடிச்சிடுவாங்க, யாராவது நம்மளை எல்லாருமே நம்மளை வந்து அழிக்கணும் தான் நினைப்பாங்க. நம்மளை வளர்க்கறது அவர் ஒருத்தர் தான். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு டபுள் ஆமென். எல்லாருமே நம்மளை வந்து பூமியில் வச்சு அழுத்தணும் தான் நினைப்பாங்க, ஆனால் பூமிக்குள்ளே இருந்து பூமி மண்ணை உடச்சி மேலே வந்து நிற்க ஒரு சின்ன துளிராக இருந்தாலும் சரி அதை செய்கிறவர் ஆண்டவர். அந்த சின்ன துளிரை மரமாக்கி காண்பிப்பார், அதை செடியாக்குவார், கொடியாக்கலாம், என்ன லாஸ்ட்டில் மரமாக நின்று யாரெல்லாம் மெதிக்கணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களே உட்காந்து அப்பா நல்லா காற்று வருதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை விளையச் செய்வார். விசுவாசிக்கிறீங்க? டபுள் ஆமே. உங்கள் வளர்ச்சி, உங்கள் ஊழியம், உங்கள் படிப்பு, இந்த நாளுடைய எல்லா காரியம் பயப்படாதீங்க. உங்களை யாராலையும் மண்ணுக்குள்ளே மூடியே வச்சுருக்க முடியாது. உங்களை விளைய செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுறவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கி அதை கண்டிப்பாக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பார்த்து பிடிக்கிறோம் டாடி, இயேசுவின் நாமத்தினாலப்பா, இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை இப்பொழுதே 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 ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, எப்படியுமே ஒரு விளைச்சலை பார்க்க முடியாமல், ஒரு செழிப்பை பார்க்க முடியாமல், ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி மனுஷனை நம்பி ஏமாந்து போன நாட்கள்லாம் ஒழிக்கப்படச்சோம். எஸ் என்ன வளர செய்கிறவர், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வரட்டும் டாடி. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுங்க இந்த காலை வேளையில, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுங்க இந்த காலை வேளையில, இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இவங்க பார்த்து பிடிக்கணும்ப்பா. உங்க பார்த்து பிடிக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா. ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விளைய செய்ய போகிறார், உங்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்த போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் அவர் நடத்த போகிறார். ஏன்னா அவராலே ஆகும். ஆமேன், எஸ். இதை உங்கள் நண்பர்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அந்த விளைச்சலை பார்க்கட்டுமே, அவரால் முடியுன்றதை அவங்களும் நம்பட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஒரு ஷேர் மூலமாக நீங்கள் உருவாக்குறீங்களா? உருவாக்குங்க. காட் பிளஸ் யூ. இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மார்க் 4:20. ஜெபம் டிவி நேயர்களே, இந்த ஜெப ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்த காணிக்கையால் நீங்கள் தாங்க விரும்பினால் ரூபாய் 200, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000
உங்கள் விருப்ப காணிக்கையால் இந்த ஜெப ஊழியத்தை தாங்கலாம். உங்கள் பெயர், ஊர், முகவரி மற்றும் உங்கள் குடும்ப புகைப்படத்தினை ஜெபம் டிவியின் வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே அனுப்புங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9092144425. உங்களுக்காக தினமும் ஜெபம் டிவியில் உங்கள் குடும்ப புகைப்படத்துடன் பிரத்யேக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஃபார் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், நேம் ஜெபம் டிவி, அக்கவுண்ட் நம்பர் 218405000997, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC000284, சிப் கோட் ICICINBBCTS, கொளத்தூர் பிரான்ச், கரண்ட் அக்கவுண்ட். கூகுள் பே மூலமாகவும் உங்களால் முடிந்த காணிக்கையினை எளிதாக செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 9092144425. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.